தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ரயில்வே துறையை தனியார் மயமாக்க கூடாது, அவ்வாறு செய்தால் ஏழைகளுக்கு ரயில் பயணம் என்பது எட்டா கனியாகும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அதிக பேர் பயணிக்கும் ரயில்வே வழித்தடங்களை தனியாருக்கு தாரை வார்க்க மத்திய அரசு தற்போது முடிவு செய்துள்ளது. ஏழை மக்களின் நலனில் அக்கறையற்ற தனியார் நிறுவனங்களின் லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்ட இந்த முடிவு என்பது மிக மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. தமிழ்நாட்டில் ரயில் சேவைகளை வழங்கும் தெற்கு ரயில்வே துறை உள்ளிட்ட மொத்தம் 6 ரயில் மண்டலங்களின் தலைமை இயக்க மேலாளர்களுக்கு இந்திய ரயில்வே வாரியம் அனுப்பியுள்ள 23/9/2019 தேதியிட்ட சுற்றறிக்கையில் ரயில்களை தனியார் மயமாக்குவது குறித்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மதுரை, கோவை, பெங்களூர், கொல்கத்தா, தில்லி, மும்பை ஆகிய நகரங்களுக்கு செல்லும் வழித்தடங்கள் உள்ளிட்ட 150 வழித்தடங்களை அடையாளம் கண்டுள்ள ரயில்வே வாரியம் அவற்றில் எந்தெந்த வழித்தடங்களில் தனியார் ரயில்களை இயக்க அனுமதிக்கலாம் என்பது குறித்த கருத்துக்களை தெரிவிக்கும்படி மண்டல ரயில்வே துறை நிர்வாகங்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இதுகுறித்து இறுதி முடிவெடுப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் நாளை மறுதினம் காலை 11 மணிக்கு டில்லியில் நடைபெறும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டில்லியில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் பெறப்படும் ஆலோசனைகளின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் தயாரிக்கப்பட்டு ரயில் வழித்தடங்கள் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்களின் நலன் சார்ந்த கோணத்தில் பார்க்கும்போது இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள சகித்துக்கொள்ள முடியாத ஒன்று. இது இந்தியாவின் முக்கியமான போக்குவரத்து முறையை தலைகீழாக சிதைக்கும் நோக்கம் கொண்டதாகவே அமையவிருக்கும். ரயில் பாதைகளை தனியாரிடம் ஒப்படைப்பதன் மூலமாக அவர்கள் பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அதிக எண்ணிக்கையில் ரயில்களை இயக்குவார்கள். மணிக்கு 160-170 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்படும். நவீன வசதிகள் கொண்ட ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும். இதனால் பயணிகள் மிக விரைவாகவும் மகிழ்ச்சியாகவும் பயணிக்க முடியும் என்பதே ரயில்வே வாரியம் தரப்பில் கூறப்பட்டுள்ள சாதகமான அம்சங்கள். மேலோட்டமாக பார்த்தால் இவை உண்மை என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை. ரயில்களை தனியார் மயமாக்குவதால் ஏற்படும் நேர்மறையான பயன்களை மட்டுமே கூறியுள்ள ரயில்வே வாரியம் எதிர்மறையான விளைவுகளை மறைக்க முயல்கிறது. தனியார் ரயில்கள் இயக்கப்பட்டால் அவற்றின் பயண கட்டணம் என்பது பல மடங்கு உயரும். இப்பொழுது வசூலிக்கப்படும் பயணிகளின் கட்டணத்தில் சராசரியாக 47% மானியமாக நமக்கு அளிக்கப்படுகிறது. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படும் ரூபாய் 42,000 கோடி இழப்பை சரக்கு போக்குவரத்தில் கிடைக்கும் லாபத்திலிருந்துதான் ரயில்வே துறை ஓரளவு சமாளித்து வருகிறது. தனியார் ரயில்கள் இயக்கப்படும் போது இந்த 42,000 இழப்பும் பயணிகளின் தலையில் சுமத்தப்பட உள்ளது. இதற்காக ரயில்வே கட்டணம் 28% முதல் 244% வரை உயர்த்தப்படும். இந்த உயர்வை அடித்தட்டு மக்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் பேருந்து கட்டணங்களை விட ரயில்வே கட்டணம் என்பது மிக குறைவு. முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளில் இன்னும் கட்டணம் குறைவு என்பதால் ரயில்வே சேவை என்பது ஏழைகளுக்கு வரப்பிரசாதமாக உள்ளது. தனியார் ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இருக்காது என்பதாலும் சாதாரண வகுப்பு கட்டணம் 2 மடங்கு உயர்த்தப்படும் என்பதாலும் ஏழைகளுக்கு ரயில் பயணம் என்பது எட்டா கனியாகவே ஆகிவிடும். சென்னை, மும்பை, கொல்கத்தா, செகந்திராபாத் ஆகிய நகரங்களின் புறநகர் ரயில்களும் தனியார் மயமாக்கப்படும் என்பதால் குறைந்த கட்டணத்தில் புறநகர் ரயில்கள் மூலம் அன்றாடம் பள்ளி, கல்லூரி, அலுவலகங்களுக்கு செல்பவர்கள் இனி கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். புறநகர் ரயில் கட்டணங்களில் 66% மானியம் வழங்கப்பட்டு வருவதால் அவை தனியார் மயமாக்கப்படும் போது 3 மடங்கு அளவுக்கு கட்டணம் உயர்த்தப்படும். மாதாந்திர பயணச்சீட்டு முறை என்பது ஒழிக்கப்படும் என்பதால் புறநகர் ரயில்களில் பயணிப்பவர்கள் மாதம் 2,000-3,000 வரை கூடுதலாக செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அதோடு 100,000 ரயில்கள் தனியார் மயமாக்கப்படுவதால் 100,000 தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயமும் ஏற்படும். இவை எதுவுமே ரயில்வே துறையின் வளர்ச்சிக்கோ மக்களின் முன்னேற்றத்திற்கோ எந்தவித வழியையும் ஏற்படுத்த போவதில்லை. நாடாளுமன்ற மக்களவையில் கடந்த July 12 ரயில்வே துறை மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல், ரயில்வே துறை ஒருபோதும் தனியார் மயமாக்கப்படாது என்று உத்தரவாதம் அளித்திருந்தார்.
அவ்வாறு அளித்த உத்தரவு 75 நாட்கள் கூட ஆகாத நிலையில் ரயில்களை தனியார் மயமாக்க துடிப்பது நியாயமா என்று கேள்வி எழுப்புகிறார். ஏழை மற்றும் நடுத்தர மக்களும் தொழிலாளர்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ரயில்களை தனியார் மயமாக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசோட இந்த முடிவு குறித்து ஒரு ரயில் பயணியா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சேனல் உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.